பார்த்தீங்கன்னா லக்கி ஸ்டார் வெர்சஸ் டார்க் நைட்ஸ். லக்கி ஸ்டார் டீமில் ஆடுறதுக்கு மாத்து கை ரஞ்சித் வந்திருக்காரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்திருக்காரு. இவர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர். இந்த மேட்ச் டார்க் நைட்ஸ் வந்து ஆப்போசிட் டீம், டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேட்ஸ்மேன் சொல்ல வந்துட்டுருக்காங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா மூணோர் அடிப்படையில் நடைபெறும். ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்கு விஜய் வந்திருக்காரு, பேட்ஸ்மேனு முனுசாமி. ஃபஸ்ட் பால் நல்லா சாப்பிட்டுங்க, ஃபஸ்ட் பாலே சிக்ஸ் அடிச்சு வெல்கம் பண்ணியிருக்காரு விஜய். எக்ஸலன்ட் பேட்டிங் பை முனுசாமி. செகண்ட் பால் நல்ல பாலுங்க, அது நல்ல ஷாட் அடிச்சிருக்காரு. அது நல்ல ஃபீல்டுங்க, ஒரு ரன்கள் மட்டும். மலைச்சாமி வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கு, நல்ல பாலுங்க, எக்ஸலண்டாக போட்டிருக்காரு விஜி. ஃபோர்த் பால் நல்ல பாலுங்க, நல்ல பாலுங்க, அது ஒரு ரன்கள் மட்டும். ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபிஃப்த் பால் ஸ்ட்ரைக்கு முனுசாமி வந்திருக்காரு, நல்லா ஷாட்டுங்க, எக்ஸலண்டான ஷாட் அடிச்சிருக்காரு இங்கே முனுசாமி. எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு சிக்ஸ், அருமையான ஃபீல்ட் அணியினருக்கு. லாஸ்ட் பால் நல்லா சாட்டுங்க, அது லாங் ஆப்ல, அது மிகப்பெரிய ஆறு அணியினருக்கு. நல்லா ஆடி இருக்காரு இங்க சரவணன் அவர்கள். முனுசாமி விஜய் ஓவர்ல மூணு சிக்ஸ் அடிச்சிருக்காரு முனுசாமி மட்டும். ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவில் பார்த்தீங்கன்னா 20 ரன் அடிச்சிருக்காங்க டார்க் நைட்ஸ். ரெண்டாவது ஓவர் போகிறதுக்கு கணபதி வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில், மலைச்சாமி முனுசாமி. நல்லா சாட்டுங்க, எக்ஸலண்டா அடிச்சிருக்காருங்க. ஆறு ரன்கள் அடிச்சு போட்டாரு, அந்த பாலை கிளியரா அடிச்சிருக்காரு முனுசாமி. ஹெட் பால் நல்ல பாலுங்க, நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர். கரெக்டா லைனை புடிச்சு போட்டுருக்காரு பவுலர். ஒரு சிக்ஸ்க்கு அப்புறம் நல்ல ஒரு கம்பேக். நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க, நல்லா அடிங்க, சரியா ஆப்ல தள்ளி போட்டு போன பால் டாட் பண்ணாரு. ஆனா இந்த பால் ஏறி வந்து ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காருங்க, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. ஆறு நல்ல தூரமா போயிருக்கு வந்து. செகண்ட் ஓவரோட ஃபிஃப்த் பால் நல்லா சாட்டுங்க, அது அங்கே சந்திக்கும் ஒரு ரெண்டுங்க. எக்ஸலண்டாக ஆடிட்டு இருக்காரு முனுசாமி. கட்டி இறங்கியுள்ளார் போலும் பேட்ஸ்மேன். மலைச்சாமி ஆன் ஸ்ட்ரைக், எக்ஸலண்ட் பாலுங்க, எக்ஸலண்டா போட்டு ஓவரை ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. ரெண்டு ஓவருக்கு டார்க் நைட்ஸ் 34 ரன் அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் போகிறதுக்கு ரமேஷ் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில், பேட்ஸ்மேன் முனுசாமி வருவார். முனுசாமி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சிறப்பாக ஆடிட்டு இருக்காரு முனுசாமி. ஃபர்ஸ்ட் ஓவரில் மூணு சிக்ஸ் அடிச்சிருக்காரு, ரெண்டாவது ஓவரில் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க. முனுசாமி ஒரு சிறந்த பேட்ஸ்மேன். போலிங் எண்டில் ரமேஷ் வந்திருக்காரு தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். நல்லா சாட்டுங்க, கிளியராக அடிச்சிருக்காருங்க. இது எக்ஸலண்ட் பேட்டிங் ஆடிட்டு இருக்காருங்க முனுசாமி. செகண்ட் பால் எக்ஸலண்ட் பேட்டிங்க, எக்ஸ்ட்ரா கவர்ல ஒரு மிகப்பெரிய ஆறு. பவுலர் சேஞ்ச் பண்றாங்க, நியூ பவுலர் மணிகண்டன் வந்திருக்காரு. தேர்ட் பால் நல்ல பாலுங்க, எக்ஸலண்டா போட்டிருக்காரு இங்க மணிகண்டன். டாட் பால், டாட் பால், சிக்ஸ்க்கு அப்புறம் ஒரு டாட் பால், அருமை. ஃபோர்த் பால் நல்ல பாலுங்க, எக்ஸலண்ட் சேவுங்க இங்க ரஞ்சித். ரஞ்சித் ஒரு பாலை பீட் பண்ணிருக்காரு பவுலர், பெஸ்ட் பிளேயர் இன் டென்னிஸ் கிரிக்கெட்ங்க. ஃபிஃப்த் பால் ஒரு விக்கெட்
முனுசாமி வந்து விக்கெட் ஆகுறாரு. இந்த பந்துக்கு மொத்தம் இரண்டு ரன்கள். இந்த பாலுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரன் வந்திருக்கு. லாஸ்ட் ஒன் பால் நல்லா சாப்பிட்டுங்க, கிளாசிக்காக அடிச்சாருங்க மலைச்சாமி. எக்ஸலன்ட் பேட்டிங் மலைச்சாமி அண்ட் முனுசாமி. 54 ரன் அடிச்சிருக்காங்க டார்க் நைட்ஸ். 55 ரன் அடித்து அந்த மேட்சை வின் பண்ணுவாங்க லக்கி ஸ்டார். ஆட்டத்தை விரைவாக நடத்தி கொடுக்குமாறு நடுவர்களை கேட்டு ஃபர்ஸ்ட் ஓவர் போடத்தாச்சுன்னா முடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எடுத்திருக்காரு ரஞ்சித் விக்கெட்டை. எக்ஸலண்டான பவுலிங்க இங்கே தட்சிணாமூர்த்தி. ரஞ்சித் ஒரு மிகச்சிறந்த பேட்ஸ்மேன், அவரோட விக்கெட்டை ஃபர்ஸ்ட் பாலே எடுத்திருக்காங்க தட்சிணாமூர்த்தி. செகண்ட் பால் சேகர் வந்திருக்காரு நியூ பேட்ஸ்மேன். நோ பால் போட்டிருக்காருங்க. ஒரு ஆறு கூட முதல் பாலே பார்த்தீங்கன்னா லெக் சைடில் மிகப்பெரிய ஆறு அடிச்சிருக்காரு. இந்த பால் ஃப்ரீ ஹிட் நல்ல பாலுங்க, அது ஏறிடுச்சு. நான் அது ஃப்ரீ ஹிட்டுங்கிறதுனால ஒரு ரன் மட்டும் கொடுத்துருக்காரு. ஃப்ரீ ஹிட் பாலை அடிக்க விடாம டாட் செஞ்சிருக்காரு சொல்லணும். பவுலர் நல்லது, ஒரு கம்பேக். தேர்ட் பால் ரமேஷ் ஆன் ஸ்ட்ரைக். நல்லா சாட்டுங்க, எங்கேயோ அடிச்சாருங்க அது மிகப்பெரிய ஆறு. போடப்பட்ட பாலை பேக் ஃபுட்டில் போய் ஸ்கொயர் லெக் திசையில். ஃபர்ஸ்ட் ஓவரோட ஃபோர்த் பால் வைடு மற்றும் வைஸ் மூலம் ஒரு ரன் ஓடுறாங்க. ஃபோர்த் பால் ரீபால் எக்ஸலன்ட் பவுலிங். எக்ஸலன்ட் பவுலிங் போட்டிருக்காரு இங்கே தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி ஒரு சிறந்த பந்து வீச்சுங்க. ஃபர்ஸ்ட் டூ மோர் நல்ல பாலுங்க. இங்கே மிஸ் பண்ணியிருக்காரு கீப்பர், அதில் ஒரு ரன் ஓடியிருக்காரு வயசில். எக்ஸலண்டான வந்து வீச்சுங்க தட்சிணாமூர்த்தி. நல்லா பாலுங்க, எக்ஸலண்டாக போட்டிருக்காரு இங்கே வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு ரன் ஓடிருக்காங்க. எக்ஸலண்டாக ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு கொடுத்துருக்காரு தட்சிணாமூர்த்தி. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 18 ரன் விட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு தட்சிணாமூர்த்தி. மீதி இருக்கிற 12 பாலில் 37 ரன் அடித்தா இந்த மேட்சை லக்கி ஸ்டார் வின் பண்ணுவாங்க. அதை டிஃபெண்ட் பண்ணால் டார்க் நைட்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணலாம். செகண்ட் ஓவர் போகிறதுக்கு மலைச்சாமி வந்திருக்காரு. ரமேஷ் ஆன் ஸ்ட்ரைக். எக்ஸலண்ட் பாலுங்க, எக்ஸலண்ட் பால் போட்டிருக்காருங்க இங்கே மலைச்சாமி. மலைச்சாமி ஒரு நல்ல வேரியேஷன் பவுலர். சேகர் ஆன் ஸ்ட்ரைக். செகண்ட் ஓவர் செகண்ட் பால் திறமையை காட்ட வந்துள்ளார். நல்லா சாட்டுங்க லெக்கில், மிகப்பெரிய ஆறு. பட்டை வீச்சாளர் பாலை கிளியராக வாட்ச் பண்ணி அடிச்சிட்டாருங்க. சேகர் தேர்ட் பால் நல்லா சாட்டுங்க, தூரமாக அடிச்சிருக்காருங்க. முன்னாடி தூக்கி போட்டாரு, ஷார்ட் பிச்சா போட்ட பால அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஆட வைக்கலான்னு போட்டாரு. அதை கிளியராக கனெக்ட் பண்ணியிருக்காருங்க. மிகப்பெரிய ஆறு, பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருக்காரு இங்கே சேகர். ப்ரெஷர் ஆன் தி பவுலர் மலைச்சாமி. ஃபோர்த் பால் நல்ல பாலுங்க, ஒயிடு பாலை பிடிச்சி அப்படியே லாங் ஆஃபில் அடிச்சிருக்காருங்க. எக்ஸலண்ட் பேட்டிங்க இங்கே சேகர். ஹேட்ரிக் சிக்ஸ் அடிச்சிருக்காரு சேகர். இன்னும் 8 பாலுக்கு 18 ரன் அடித்தா இந்த மேட்சை லக்கி ஸ்டார் வின் பண்ணுவாங்க. அதை டிஃபெண்ட் பண்ணால் புரசி காட்டர் வின் பண்ணுவாங்க. நல்லா பாலுங்க, நல்ல கம்பேக்கிங் டெலிவரி. ஒரு ரன்கள் மட்டும். செகண்ட் ஓவரோட லாஸ்ட் பால் நல்ல பாலுங்க, எக்ஸலன்ட் பால் ஏற்க மாதிரி போட்டிருக்காரு. பார்த்தீங்கன்னா ஒரு ரன்கள். இதோட ரெண்டு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு.
லக்கி ஸ்டார் 41 ரன் அடிச்சிருக்காங்க. ஆறு பாலுக்கு மூன்று பந்துகளை அடிக்க வேண்டும். இன்னும் மீதி இருக்கிற ஆறு பாலுக்கு 16 ரன் அடிச்சா இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. லக்கி ஸ்டார் இன்னும் ஒரு போடுறதுக்கு கோபி வந்திருக்காரு. இவர் ஒரு மிதவாக பந்து வீச்சாளர். கோபி டு ரமேஷ். நல்லா பாலுங்க, நல்லா டாஸ் பாலாக போட்டார். அதை வாங்கி நெக்ஸ்ட் டைமில் ஈஸியாக அடிச்சிருக்காருங்க ரமேஷ். மீதி இருக்கிற அஞ்சு பாலுக்கு 10 ரன் அடித்தா அந்த மேட்ச் வின் பண்ணலாம். லக்கி ஸ்டார் நடைபெற உள்ளது.